ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்னைக்கு காரசாரமான பொள்ளாச்சி நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால இந்த பொள்ளாச்சி நண்டு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சுட சுட சோறு எல்லாத்துக்குமே கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த சுவையான காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பொள்ளாச்சி நண்டு மசாலா பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்த பிறகு நீலவாக்கில் நறுக்கின 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். பொள்ளாச்சி நண்டு மசாலா நல்ல காரசாரமாக இருக்கும். நல்ல ஒரு காரசாரமாக ஒரு நண்டு மசாலா நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொள்ளாச்சி நண்டு மசாலாவில் வந்து மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அரைச்சி தான் சேர்ப்பாங்க. அதுபோல் தேங்காய்லாம் அதிகமாக சேர்த்து செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். இந்த நண்டு மசாலா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொள்ளாச்சி நண்டு மசாலா பண்ணுறதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துடலாம். வதக்கி மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கனால இந்த நண்டு மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நண்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துலாம். மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் நான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலா, நண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் 1/2 மூடி தேங்காய், அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வீத அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் வீது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் வீது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான நண்டு மசாலா சூப்பராக ரெடியாகி வந்துட்டு அப்படியே சூடான சாதம், சுடு சுட இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான காரசாரமான பொள்ளாச்சி நண்டு மசாலா சூப்பராக ரெடியாயிட்டு தொண்டைக்கு இதமான இந்த பொள்ளாச்சி நண்டு மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.